திருக்கம் தம்பி செந்தில்குமாரனுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி வாழ்த்தி கௌரவப்படுத்துகிறோம். எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து பெருமை சேர்த்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் உலம் ஆர்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். செவல்பட்டியை சேர்ந்த பாசத்துக்குரிய அருமை அப்பா பாலகிருஷ்ணன் அன்பு அப்பா அவர்களுக்கும் அன்னவர்கள் குடும்பத்தார்களுக்கும் உலம் ஆர்ந்த நன்றி 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 கலந்த அவன் என்ன கேட்கிறான் புரியுதா புரியுதா சத்தியம் யாரோ யாரும் சொல்லி பிள்ளை கெட்டு வச்சிருக்கிறாங்க சத்தியம் என்றால் என்னவென்று புரியாத அவனுக்கு நீங்கள் இருவரும் தான் ஏதோ சொல்லியிருக்கீங்க அதை நம்ம என்னிடத்துல கேட்கிறாங்க காரணம் குழந்தைக்கு என்ன தெரிய போகுது அப்படி என்னதே கேட்க போகுது நீங்க சும்மா சத்தியம் பண்ணுங்க நம்ம நாட்டுல இல்லாத பொருள் என்ன கேட்க போது நீங்க சத்தியம் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் எது இருந்தாலும் உங்களை நம்பி சத்தியம் செய்தா என்ன கெதியா அவன் உங்க மாதிரி ஏன் விபரீதமா ஏதாவது நடந்தா என்ன பண்றது அப்படி உடம்புல தலை இருக்காது ஞாபகம் இருக்க இருக்க என்னத்தை கேட்க போது நான் பாத்துக்கிறேன் நிஜமா மாடு கட்டி போரிட்டால் மாயாது என்று சொல்லி அழகான தென்மதுரைக்கு அதிபதி உன்னுடைய தாய் அப்படி இருக்கும்போது என்னையே நம்பாமல் சத்தியம் கேட்டுவிட்டேன் பரவாயில்லை விடு சத்தியமா தான் சொன்ன வந்தே 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 நருகில் வந்தே 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 நருகில் வந்தே 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 நருகில் எவ்வளவு அருமை 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 அப்படியே குழந்தை உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க அப்படியே அம்மா பக்கத்துல நிக்கணும் அப்படியே பரமசிவன் பாகவத மாதிரி இருக்கே பரமசிவன் பூஜை பண்ணாடி பரமசிவன் முருகன் சொல்லு முருகன் Yeah.
கனவுக்கு உனக்கு என்ன நேர்ந்தது யாரா இருந்தது அது யாரா இருந்தால் சொல்லி கண்ட துண்டமாக்கி போறேன் அம்மா என்று போல் இன்றும் எனது சிறுவர்களோடு நான் விளையாடி கொண்டிருக்கும் சரி என்ன விளையாட்டு விளையாடினாய் தேர் உருட்டி விளையாடும் பொழுது என்னுடைய தேரு என் தேர்ல முட்டி என் தேர் உடஞ்சு அப்ப நான் உடனே அவருடைய காதை பிடிச்சுக்கிட்டு நான் அழுதேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க இப்ப தேர் உடஞ்சதுக்கு போய் நீ அழுகிறேன் உன் தேர் என்ன பெரிய பவள தேரோ எனக்கு விளையாடுவதற்கு எல்லா பொருளுமே நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க ஆனால் இந்த பவள தேர் என்ற ஒரு தேர் மட்டும் எனக்கு நீங்க தைரியமாக சபதம் செய்யணுமா எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ தானே சொன்ன இப்ப என்ன காட்டுறது பாத்தியா அவன் என்ன கேட்கறான்னு தெரியுமா 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 என்ன தெரியும் குழந்தை தானே இன்னும் நம்ம எத்தனையோ தேர்கள்லாம் அவன் செஞ்சு கொடுக்கணும் முத்து தேரு பவள தேரு சந்தன தேரு இத்தனை தேர்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு தெரியாதுல்ல அதெல்லாம் நீங்க சொல்லி குடுங்கம்மா சரி சொல்லிடலாம் நான் விளையாடும் சிறுவர்கள் சபதம் விட்டு வந்திருக்கேன் இன்னும் எட்டு எடுக்கணும்னே வந்து சேர்ந்திருக்கிறேன் நம் நாட்டு பொருளா பிள்ளைக்கு என்ன தெரிய போது ஒவ்வொரு பொருளா சொல்லுங்க அதுல பிள்ளை குடிச்சிருந்தா குடுத்துக்கிடுவான் பேசுகிற அளவுக்கு அது அப்புறம் செல்வா மிகவும் மனமாக இருக்கும் தெரியுமா அதே சந்த கண்ணி சந்த சரி உனக்கு அதுவும் பிடிக்கவில்லை நீளமா இருக்கும்ல அது உனக்கு மிகவும் பிடிக்கும் தெரியுமா கண்ணி அதை நான் சொன்னது உனக்கு மிக பிடிக்கும் நீல கண்ணா கண்ணி நீல கண்ணா அதுவும் பிடிக்கவில்லை அப்படி மயிரத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க
செய்து வரவில்லை என்றால் உங்களோட ஆட்டத்தில் என்னை சேர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இன்னும் 8 தினங்களுக்குள் நான் கேட்ட பவளத்தை எனக்கு செய்து கொண்டு தரவில்லை என்றால் அந்த சொக்கர் மீனாட்சியின் மீது ஆணையாக நான் அன்னம் ஆகாரம் எதுவும் உட்கொள்ள மாட்டேன். இது சென்று வருகிறேன். பவளம் உள்ளது, அது எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. ஆனால் நம் நாட்டிலோ தேச்சையும் அளவுக்கு பவளம் கிடையாது. இல்ல இல்ல, அப்படி என்றால் அது எங்காவது இருக்கத்தானே வேண்டும். அதை ஆராய்ச்சியாக அந்த வண்டு ரெண்டு தாட்டி
அங்கு சென்று பவளம் கொண்டு வர தகுதி படைத்தவர்கள் யாரும் இங்க கிடையாதா? இல்ல அப்படி யாரும் இருக்க மாட்டாங்களா? இல்ல இருக்க முடியாதா? நம்மளுக்கு வீராதிகளும் கிடையாதா? அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். இல்ல பார்க்கலாம். நீங்க போய் பவள எடுத்துருவாங்க சும்மா பக்கத்துல. நாங்கல்ல நீங்க போனீங்கன்னா நாட்டுல பாதுகாப்பு போயிட்டு பெட்டிக்காரே நீங்க போய் தொடங்கிங்களா பவள நீங்களா? தைரியமாக எதுவா இருந்தாலும் பேசுவா, நடத்தி காட்டுவா. அவளுக்கு திறமை அத்தனையும் உண்டு. உடனே அவளுக்கு தேவையான அத்தனையும் செய்யணும். அவளுக்கு தேவையான படைமுறை என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் செய்யணும். உங்களால் முடியாது.
என்ன பண்ண நான் கையில்
என்ன படி இருக்க சர்வமும் சக்தி மயம் ஒழுங்கா சொல்லு சர்வமும் சக்தி மயம் சக்தி மயம் சக்திய நெறியால் சக்திய நெறியால் சக்திய நெறியால் தர்ம பூமதியார் தர்ம பூதியார் தாமரை மலடி வணங்கி தாமரை மலரடி வணங்கி பாலனாம் பிறந்தவனுக்கு மெத்தமும் ஜுரமும் ஜன்னியும் பிறந்து சன்னியம் கண்டு மிகுதியை தோசித்தது நம்ம மிக தோசை தின்னதால் சர்வமும் சக்திமயம் சக்திய நெறியார் சர்ம பூதியார் தாமரை மலரடி வணங்கி பக்தியால் அண்ணி எழுதும் ஓடை பாலனா குழந்தனனுக்கு மெத்தமும் சுரமும் சன்னியும் கண்டு மிகுதியே தோஷித்ததால் இத்தினம் தந்தை கண்ணில் விளைக்க ஏங்கினால் இசைவது முறையே எல்லாம் சரியாதாம இருக்கு கூட நான் என்ன பாத்துக்கூடாது இப்ப நான் என்ன செய்யணும் இங்கப்பா கைய போடக்கூடாது இது பொய்யான உண்மை இது நம்பிக்கைக்கு உண்டான உள்ள அடிப்படையுமே முத்தலை வேண்டாம் கைப்பா இதுக்கு தகுதியை படைத்தவன் நீதான் நானே ஆண் குதிரையில் செல்லக்கூடாது பெண் குதிரையில் தான் செல்ல வேண்டும் ஆண் குதிரை வசதி உடனே இந்திர பிரசத்தம் செஞ்சு இந்த கீதம் குடித்து விட்டு உடனே திரும்பி வரணும் அங்க கால தாமதம் படப்படாது ஒழுங்கா போவேன் தாயே கருமாரே தாயே